இப்போ வந்து நாம் வந்து ரஃபாக வந்து ஒரு 6.5 செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டான அளவு இல்லை, அதனால் நான் ஒரு அளவு வச்சுக்கிறேன். 6.5 சென்டிமீட்டர் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கங்க. 6.5 சென்டிமீட்டர் கட்டாயமாக எழுதணும். இந்த பேரை கண்டிப்பாக எழுதிருக்கேன். கற்பனை இது வேண்டியதில்லை, இந்த அளவும் வேண்டியதில்லை. ஒரு அளவு சின்ன அளவு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது இப்போ வந்து இந்த அளவு எடுத்துட்டு தாமஸ் வந்து நல்லா இது பண்ணிட்டு நம்ம கை எங்கே போய் எங்கே பிடிக்கணும். இப்போ வந்து ஒரு அரை வட்டம் வருதா எடுத்தோம். அளவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க கட் பண்ணணும் இல்லையா, இந்த பிளேஸ் வைக்கும். தெரியுதா இந்த டாட்டு? அங்கே வச்சு நீ வரைஞ்ச வில்லையே ஃபர்ஸ்ட் வெட்டு. ஃபர்ஸ்ட் ஆர்க் என்ன இருக்கு, இப்போ செகண்ட் ஆர்க் போகிறோம். இப்போ வெட்டினி இல்லையா, இந்த இடத்துல வச்சு செகண்ட் ஆர்க். செகண்ட் ஆர்க் இப்போ இதை வெட்டணும் போது அப்படியே மேலாப்பில் ஒரு பில் வருது, கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பில் வரைஞ்சோம். இப்போ இந்த ஆர்க் வெட்டுச்சு இல்லையா, இந்த இடத்துல முடிஞ்சு வச்சு வெட்டு. இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இங்க டாப்ல ஒரு கட் பண்ணீங்க இல்லையா, அதுல ஒரு டாட் வச்சுக்கோ. இது வழியா ஸ்ட்ரைட்டா ஒரு போடு. இது எக்ஸ்னு ஒரு பேர் கொடுத்தீங்க உங்க அப்பல. சார் இப்போ இங்க எத்தனை டிகிரி இருக்குங்க சார்? 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி 6.5 சென்டிமீட்டர். இப்போ ஈல வச்சுக்கணும். ஈல வச்சு ஒரு ஆள் ஏழு வச்சு ஒரு ஆள் ரெண்டாவது ஆள். இப்ப இன்னொரு மூணாவது ஆள் வரைய போறோம். வெட்டுச்சு இல்லையா இந்த டாட். பினிஷ் இந்த ஏவையும் இந்த பாயிண்டையும் சொல்லலாம். இந்த பாயிண்ட் வெட்டுச்சு இல்லையா, இந்த டாட்டு இந்த டாட் இங்க ஒரு வெட்டணும் இல்லையா, இந்த டாட்டே எனக்கு இஏஎஸ்டி எல்லாமே 6.5 சென்டிமீட்டர் தான். இதை எழுதணும் கண்டிப்பா. பாருங்க ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏ ஸ்கொயர்னா பக்கம் பெருக்கல் பக்கம், ஏ இன்டு ஏ, சைடு இன்டு சைடு சொல்ல முடியா, அவ்வளவுதான். இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு வேணும்னா பக்க அளவையும் பக்க அளவையும் பெருக்கினா போதும். அதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சரியா. இப்போ இங்க பக்க அளவு பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர். 6.5 × 6.5 நான் அதனால தான் 65 × 65 பெருக்கி வச்சிருக்கிறேன். எவ்வளவு வருது பாருங்க, 4225. இதை இங்க எழுதிக்கிங்க. இங்க ஒரு ஸ்தானத்தில் டெசிபிள் இருக்குது, இங்க ஒரு ஸ்தானத்தில் டெசிபிள் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு ஸ்தானம் 1 2 இங்க பாயிண்ட் வச்சுருங்க மறக்காம. இது எல்லாமே சென்டிமீட்டர் இருக்குது, மறக்காம சென்டிமீட்டர் போட்டு ஸ்கொயர் போடணும். இதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிடுது. இதான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது, இந்த படத்துக்கு ஏரியா.